எல்லாருக்குமே இப்போ தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பெல்விக் ஒரு மசில் ஸ்ட்ரென்தனிங். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து தேவையான முக்கியமான ஒரு எக்ஸ் இல்லாமல் இருக்க பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம். ஹிஸ்டெரெக்டமி பண்ணியிருப்பாங்க, கர்ப்பப்பை வலி இருக்கும், வெஜினல் வந்து வீக்காக இருக்கும். சப்போஸ் சில பேர் வந்து தும்பும் போதோ இல்லை வந்து இரும்பும் போதோ அவங்களுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் ஆகும். ஸோ யூரின் லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படின்னுக்காகவும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வாங்க, அவங்களுக்கும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரென்தனிங்காகவும் இது பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமாக வந்து இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிஷனுக்கு என்னென்ன கீகில் எக்ஸசைஸ் பண்ணலாம், என்னென்ன பொசிஷனில் பண்ணலாம், எல்லாமே கீகில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி வாங்கலாம். கீகில் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திகேய், நம்ம சேனல் லெஜெண்ட் ஹீலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கீகல் எக்ஸசைசஸ். கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஹேண்டஸோட கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ரொம்ப மெயின். கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து தேவையான முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். இது எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் பண்ணாலும் கூட சரி, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து பெனிஃபிட்ஸ், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இது பண்ணும் போது அப்படின்னா சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்க பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம். சில பேருக்கு வந்து விந்து தன்மை அதிகமாக வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அது அவங்களுக்கு வந்து சரியாகும். ஹிஸ்டெரெக்டமி பண்ணியிருப்பாங்க, கர்ப்பப்பை வலி இருக்கும், வெஜினல் வந்து வீக்காக இருக்கும். சப்போஸ் சில பேர் வந்து தும்பும் போதோ இல்லை வந்து இரும்பும் போதோ அவங்களுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் ஆகும். ஸோ யூரின் லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படின்னுக்காகவும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் வந்து பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, எப்பவுமே ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, எப்படி சொல்கிறது, பாடி வீக்காக இருக்குது, அதனால் வந்து எந்த ஒர்க்கும் என்னால் பண்ண முடியல. சப்போஸ் ஏதாவது ஒர்க் பண்ணால் சீக்கிரம் டயர்டாயிடுது. அதுபோல் சில பேருக்கு அதிகம் மூச்சு வாங்க, அவங்களுக்கும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரென்தனிங்காகவும் இது பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமாக வந்து இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். சில விஷயம் தான் தெரிஞ்சது, சில விஷயம் தெரியாமல் ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த கீகல் எக்ஸசைஸ் மூலியமாக பண்ண முடியும். ஸோ கீகல் எக்ஸசைஸ் நீங்கள் நான் சொல்லித்தரேன். ஸோ ஸ்டார்டிங் மெதுவாக சொல்லித்தரேன். இதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து அதாவது கீகல் எக்ஸசைஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களோட பெனிஃபிட்ஸு, அதாவது கீகல் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் என்னென்ன கீகல் எக்ஸசைஸ் பண்ணலாம், என்னென்ன பொசிஷனில் பண்ணலாம், எல்லாமே உங்களை நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கீகல் எக்ஸசைஸ் பண்ணுற முன்னாடி வந்து என்ன பண்ணணும், கீகல் எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணும், ரிலாக்ஸ் பொசிஷன் என்ன பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீகல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாடர் வந்து எம்டியாக இருக்கணும். உங்கள் ஸ்டொமக் வந்து எம்டியாக இருந்தால் இன்னும் நல்லது. பிளாடர் வந்து எம்டியாக, அதாவது நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணிவிட்டு இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன் இருந்தாலும் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் பண்ணால் இன்னும் நல்லதாக இருக்கும். வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். கீகல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேட்டன் கமெண்ட் செட் பண்ணணும், நார்மலாக ரிலாக்ஸாக கீழே இருக்கணும் இந்த பொசிஷனில் சரிங்களா. உங்கள் ஸ்பைன் கார்ட் வந்து கீழே அழுத்தணும், அப்புறம் மேலே பண்ணி
கீழே வச்சுட்டு அது போல நீங்க மேல இங்க பெல்விக் ஃபோர் மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும், உங்க வெஜினா அப்பெண்டிக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ எப்படி சொல்றதுன்னா இங்க பெல்விக் ஃபோர் மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக. ஸோ ஹேண்ட வந்து இந்த புக்ல வச்சுக்கோங்க, கண்ட்ராக்ட் படுத்துட்டுங்களா Relax. Contract. 1, 2, 3, 4, 5. Relax. So concentration full of the உங்களோட ஹானஸும் பெல்விக் ஃபோர் மசில்ஸும் வந்து நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. Contract. Relax. ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருமே வந்து 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பண்றச்ச 15-20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணா அது ரொம்ப நல்லது சரிங்களா. ஸ்டார்டிங் பிகினிங்ல பண்றீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணா போதும். அகைன் நீங்க இப்ப ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி படுத்துட்டு இருக்கீங்கன்னா 5 செகண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டு 3 டைம்ஸ் பண்ணணும், அப்புறம் ஆப்போசிட் திருப்பிட்டு இந்த பக்கம் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 3 டைம்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 டைம்ஸ். ஸோ இது போல நீங்க பண்ணலாம். இது தேர்ட் க்வெஸ்சன். சரி, ஃபோர்த் ஃபிஃப்த் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். இது வந்து பிரெக்னன்சி டைம்லயும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. ஸோ பிரெக்னன்சி டைம்ல கீகல் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நான் தனியாக நான் சொல்லித்தேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். பிகினர்ஸ் வந்து இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இது நீங்க பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து பெல்விக் ஃபோர் மசில்ஸும் வந்து ஹேண்ட்ஸும் வந்து ஏதோ டைட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. டைட்னஸ் மீண்டும் ஒரு கிரிப் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கிரிப் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பர் டேக் வந்து நீங்க 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே பெல்விக் ஃபோர் மசில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பிகினர்ஸில் வந்து இந்த 3 டைம்ஸ் பண்ணால் மட்டும், அதாவது இந்த 3 செட்ஸ் மட்டும், இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து கீகல் எக்ஸசைஸ்னு ஒரு டாபிக் என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ அதில் வர வீடியோவில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 செட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இது அதிகமாக பண்ணாலும் தப்பு, ப்ராப்பராக ஒரு கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து கீகல் எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு 3-4 வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரலான் இருக்கேன். நீங்கள் அதிகமாக கற்றுக்கலை, அதாவது நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா, ஸோ இதுக்கான விளைவுகளாம் என்ன நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இது மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். 3 எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேட் அண்ட் கேமல் ஸ்ட்ரெச் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பொசிஷன்லேயே வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் படுத்துட்டு பில்லோ வயிற்றுக்கு அடியில், அதாவது ஸ்டொமக்கு அடியில் வந்து நீங்கள் பில்லை வச்சு கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. தேர்ட் வந்து சைட் ஹேண்டில் படுத்துட்டு கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 3 எக்ஸசைஸுமே மெயின் கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பொசிஷனில் பண்ணுற கீகல் எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப மெயின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். Thank you.